ஐ ஸ்டூடெண்ட்ஸ் நீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றுக்காக ஒரு நாளைக்கு பத்து எம்சிக்யூனு ஐம்பது நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்சிக்யூ ஒர்க் பண்ணுறது தான் நம்மளுடைய டார்கெட்டு ஸோ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி இது வந்து ஒரு மெமரி பேஸ்டு லெசன் அட் த சேம் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இந்த லெசனை ஸ்பென்ட் பண்ண தேவையில்லை நான் சொல்கிறத மட்டும் படிச்சுக்கிட்டா போதும் கட்டாயம் நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து காமிக்கிறேன் திருப்பி திருப்பி நான் சொன்ன இருந்தே தான் கொஷின்ஸ் வந்திருக்கோம் ஸோ முதல்ல இந்த லெசனை எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமாக ஒரு ஆறு போர்ஷனாக பிரிச்சுக்கலாம் ஆறு போர்ஷன்னா ரொம்ப அதிகமாக ஹெவியாக படிக்க வேண்டியதில்லை நான் சொல்லதை மட்டும் பார்த்துக்கோங்க ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் சாயில் பொல்யூஷன் இந்த மூணு பொல்யூஷனுடைய சோர்ஸ் என்ன அதில் எது இதெல்லாம் பொல்யூட்டாக இருக்குது அதுதான் அந்த டைப்பில் கேள்வி வரும் அடுத்து கெமிஸ்ட்ரி அதாவது ஈக்குவேஷன் பேஸில் ஆசிட்ரைன் ஓசோன் லேயரில் நடக்கிற இது டைப்ஸ் ஆஃப் ஸ்மோக் இது தான் வரும் நான் இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டேபிள் காமிக்கிறேன் அந்த டேபிளை மட்டும் மெமரி பண்ணிக்கிட்டு அதை மட்டும் இது பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் எண்ட் ஆஃப் த வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து நான் உங்களுக்கு டேபிள் கொடுத்துட்றேன் ஸோ ஏர் பொல்யூஷனை பொறுத்த மட்டும் பொல்யூட்டன் சிஓ அதோடைய மேஜர் சோர்ஸ் என்ஓ என்ஓ டூ அதோடைய சோர்ஸ் ஹைட்ரோ கார்பன் அதோடைய சோர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் அதோடைய சோர்ஸ் பார்டிகுலேட்ஸ் அதோடைய சோர்ஸ் இது அப்படியே ஒரு சின்ன ஹின்ஸ் மாதிரி நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து இது வாட்ரு பொல்யூஷனுடைய சோர்ஸ் எது எதெல்லாம் பொல்யூட்டன்ட் அது எங்கேருந்து ஆர்ஜினேட் ஆகுது எதெல்லாம் பொல்யூட்டன்ட் அது எங்கேருந்து ஆர்ஜினேட் ஆகுது எதெல்லாம் பொல்யூட்டன்ட் அது எங்கேருந்து ஆர்ஜினேட் ஆகுது அதோடைய சோர்ஸ் என்ன ஸோ வாட்ரு பொல்யூட்டக்கு இவ்வளோ படித்தா போதும் அடுத்து சாயில் பொல்யூட்டன்ட் சாயில் பொல்யூட்டன் பொறுத்த மட்டும் இந்த டேபிள் பார்த்துக்கிட்டாலே போதும் அது எங்கெங்கெல்லாம் வருது அதோடைய சோர்ஸ் என்ன அதில் எந்தெந்த பொல்யூட்டன் இருக்குது உங்களுடைய என்சிஆர்டி புக்கோட குறிப்பாக அந்த மெட்டல்ஸ்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ வந்து உங்கள் என்சிஆர்டி புக்கோட சம்மரைஸ்டு தான் இந்த டேபிள் இந்த டேபிள் பார்த்துக்கிட்டாலே போதும் ஸோ இதை மட்டும் பார்த்துக்கணும் இது வந்து மூணு டைப் ஆஃப் பொல்யூட்டன்ட் அதோடைய சோர்ஸ் அடுத்து கெமிக்கல் ரியாக்ஷனாக மெமரி பண்ணிக்க வேண்டியது ஆசட்ரைனோட ரியாக்ஷன் ஓசோன் லேயரில் நடக்கிற ரியாக்ஷன் ஸ்மாக் இந்த ஸ்மாக்ன்றது என்னன்னா அதுவும் ஒரு டேபிள் தான் நான் அதையும் காமிச்சிடுறேன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதான் அந்த டேபிள் அதை அப்படியே எழுதி வச்சுக்கணும் கிளாசிக்கல்ஸ்மாகும் ஃபோட்டோ கெமிக்கல்ஸ்மாகக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் இது எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் இதில் என்னென்னலாம் வரும் இதில் ஆஸ்துமா வரும் எண்டு பிரச்சனை வரும் இதில் பார்த்தோன்னா லங்க்கு லங்ஸு அப்புறம் வந்து இரிட்டேட்டிங் சென்ஸ் இதெல்லாமே வரும் ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் இதில் பார்த்தோன்னா ஆக்சைட்ஸ் அண்ட் சல்ஃபைட்ஸ் இதில் பார்த்தோன்னா நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரோ கார்பன் ஸோ அந்த மாதிரி என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது இது வின்டரில் வரும் இது ட்ரை கிளைமேட்டில் வரும் இந்த மாதிரி இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸை கட்டாயம் பார்த்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஆசிட்ரை பற்றி சும்மா ஓவரலாக தெரிஞ்சிக்கிட்டால் போதும் பட் ஆனால் இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இதோட கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்புறம் இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் இதை சும்மா அப்படியே எழுதி வச்சுக்கணும் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அட்லீஸ்ட் என்ன நடக்குது என்ன ஆசிட் ஃபார்ம் ஆகுதுன்றதையாவது குறைஞ்சபட்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் அதோடைய பிஹெச் ரேஞ்சு ஸோ இதெல்லாமே கட்டாயம் வந்து சும்மா ஒரு ஓவரலாக தெரிஞ்சுக்கணும் சரியா ரைட் ஸோ இது வந்து ஆஸ் இட் ட்ரைம் இது வந்து ஓசோனுடைய டிஃப்ளக்ஷன் ஓசோனில் என்ன மாதிரி ஈக்குவேஷன் நடக்குது அப்படின்றது இதையும் சின்னதாக அந்த ஈக்குவேஷனை மட்டும் பார்த்துக்கிட்டா கூட போதும் ரொம்ப இன் ரொம்ப டெப்த்தாக படிக்க வேணாம் ஸோ டைம் இருந்தால் இதை வேணால் சும்மா லைட்டாக எழுதி வச்சுக்கோங்க அதாவது இந்த வேவ் லென்த் என்ன ஓ த்ரீயோட ஃபார்முலா அது லைட் என்ன ஆகுது தெருமோட அன்ஸ்டேபிள் இதை மட்டும் சும்மா லைட்டாக ஒரு ஓரளாக எழுதி வச்சிக்கிட்டா போதும் ஸோ நான் சொன்னேன் இல்லையா ப்ரிவியஸ் இயர் கார்பன் மோனாக்சைடு அது எதில் வருது அதே மாதிரி அதாவது சோர்ஸ் ஆஃப் ஆர்ஜன் இதை படித்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளோட இது மெரிஜாக இருக்கும் அம்மாங்கிறது ஃபாலோயின் ஆட்ரிஜினா க்ரீன் ஹவுஸ் கேஸ் இது கிடையாது ஆக்சுவலாக இதில் வந்து இந்த பொல்யூட்டன்ட் எது வந்து அட்மாஸ்பிரிக் பொல்யூட்டன்ட் அந்த இதில் லிஸ்ட்டில் இருக்குது சிஓ வந்து எதனால் என்னென்ன பிரச்சனை வரும் அடுத்து வந்து ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் நான் சொன்னேன் இல்லையா ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள் ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அடுத்து ஓசோன் லேயரில் வர பிரச்சனை அதே மாதிரி வாட்டர் பொல்யூட்டன்ட் வாட்டர் பொல்யூட்டனோடைய சோர்ஸு அதை பார்த்தாலே நான் சொன்னல அந்த பிஹெச் ரேஞ்சு ட்ரிங்கிங் வாட்டர் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஓவராக தெரிஞ்சிக்கிட்டாலே போதும் இதை தான் திருப்பி திருப்பி கொஷினாக கேட்டிருப்பாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறுதான் நீட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீட் சம்மந்தமான அடுத்தடுத்த அப்டேட்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்